வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேன். வெல்கம் டு எஸ்கொயர் சேனல். இன்றைக்கி நம்ம தி ஃபேமிலி மேன் சீரீஸோட சீசன் டூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி ஃபேமிலி மேன் அந்த சீரீஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் 2019 அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து மக்கள் மத்தியில் கிடச்சிது. அது வந்து மல்டி லாங்குவேஜில் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு மல்டி லாங்குவேஜில் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபேமிலி மேன் சீசன் ஒன்னோட சக்ஸஸ் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த மெயின் வில்லன் வந்து ஹீரோ கூடவே இருப்பார், கிட்டத்தட்ட கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட எண்டிங் வந்து பயங்கர த்ரில்லிங்காக, என்னடா அது நட்டத்தில் விட்டுட்டு போயிட்டே மாதிரி சும்மா அப்படி ஒரு எண்டிங்கை கொடுத்துட்டு அப்படியே விட்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்மளை வெயிட் பண்ண வச்சாங்க. ஃபேமிலி மேன் சீசன் 2 வந்து இன்னைக்கு 4th June 2021 அப்போ ரிலீஸ் ஆகுது. ஆஸ் பர் த இந்தியன் டைம் மிட் நைட் 12 AM வந்து ரிலீஸ் ஆகும். பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த சீரீஸ் ஒரு 3 hours பிஃபோர் அரௌண்ட் 8:39 நேற்று நைட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்போயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் 9 எபிசோடு இந்த செகண்ட் சீசனில். அது ட்ரெய்லர் வந்தோடனே பயங்கரமான காசிப்பிங் அண்ட் கிளர்ச்சி வந்து உண்டாக்காச்சு, முக்கியமாக தமிழ்நாட்டில். ஏன்னா வந்து அந்த ட்ரெய்லர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழர்களை வந்து இழிவாக காமிப்பாங்களோ, எப்படி இது எடுத்திருப்பாங்க அப்படின்றது தெரியாமல் நிறைய போராட்டங்கள் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் நம்ம ஊர் மினிஸ்டர் கூட வந்து இந்த அமேசான் ப்ரைமில் இதை ரிலீஸ் பண்ணக்கூடாது ஒரு லெட்டர் கூட ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டருக்கு எழுதினாங்க. ஸோ இதில் வந்து தமிழர்களை பற்றி இழிவாக பேசியிருக்காங்களா, ஸோ இந்த சீசன் 2 வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எஸ்கோ சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீசன் 2 ஸ்டார்டிங் சீனே வந்து நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் சீனே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க ரெபல், அதாவது பாஸ்கரன், அப்புறம் வந்து தீபன், அப்புறம் சுப், அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டை எதிர்த்து ஒரு அட்டாக் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே ஸ்ரீலங்கன் ஆர்மியும் அப்புறம் அந்த பிரசிடெண்ட் வந்து அவங்க எல்லாருமே அடித்து தும்சம் பண்ணி அந்த கேம்பை தூக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேர் முக்கியமான தலைவர்கள் மட்டும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அதில் சுப்பு மட்டும் சென்னைக்கு வராங்க, தீபன் அண்ட் பாஸ்கரன் வந்து லண்டன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் திவாரியை காமிக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஃபேமிலிக்காக வந்து ஒரு கார்ப்பரேட் ஜாபில் வந்து வேலை செய்கிறாரு. பட் இருந்தாலும் ஜேகேக்கு அடிக்கடிக்கு கால் பண்ணி இப்போ எதில் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறன்ற மாதிரி சும்மா விசாரிச்சுக்கிட்டு அவங்க அடிக்கடிக்கு மீட் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்து ரூபட்டுங்கா அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மிஸ் பாஸ். ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியன் பாஸுக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து சுப்பு வந்து சென்னையில் பதிங்கிருக்கான்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, ஸோ நீங்கள் அந்த சுப்பு வந்து எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேறு எதாவது ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாஸுக்கு என்ன ஒரு கனவுனா, அவங்களுக்கு ஆல்ரெடி சதர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் வந்து சைனீஸ் கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே ஒரு போர்ட் கட்டிட்டாங்க. நார்தர்ன் பார்ட்லேயும் வந்து இப்போ ஒரு போர்ட் என்ட்ரன் வந்து ஸ்ரீலங்காவில் விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து திருப்பியும் சைனாக்கே கொடுத்துட்டாங்கன்னா இந்தியன் ஓஷனுக்கு வந்து அவங்களோட சைனாவோட ஹேண்ட் வந்து ஓங்கி நிற்கும். ஸோ அது நடக்கக்கூடாது. எங்களுக்கு வந்து அந்த நார்தர்ன் போர்ட்டோட டீல் வந்து இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதுக்கான லோன் ஃபெசிலிட்டியும் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் பொறுமையாக கொடுத்தா போதுன்ற மாதிரி பாஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே, எனக்கு சுப்பு திருப்பி வேணும் அவர் கேட்பார். ஸோ அரசியல் காரணங்களுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த சுப்பு ஒப்படைக்கிறேன்ற மாதிரி பட்டும் படாமல் சொல்லிவிட்டு அந்த லைனை கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் டு குல்கர்னி, அவர்கிட்ட வந்து இந்த மிஷினை ஒப்படைக்கிறாங்க. அவர் வந்து ஜேகே கிட்ட ஒப்படைக்கிறாரு. சென்னையில் இருக்க சுப்பு வந்து கூட்டிகிட்டு வர சொல்லி சென்னையில் இருக்க சுப்பு வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு பட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சமீர் இருக்கார்லே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி, அவர் வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாக்குறதுக்காக வந்து சுப்பு வந்து கோர்ட்லேயே வந்து சாஜியத்தை வச்சு கதையை முடிச்சிருவார். ஸோ அப்படி முடிஞ்ச அப்புறம் பாஸ்கரன் என்ன நினைப்பாருன்னா, அந்த ரெபல் லீடர் பாஸ்கரன் தீபன் என்ன நினைப்பாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் தான் இவங்களை சாகடிச்சிடுச்சுன்னு நினச்சிப்பாங்க. அங்கே இருக்க சமீர் தான் இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது. திருப்பி சமீர் பாஸ்கரன் கிட்டே போய் ஆறுதல் சொல்கிற மாதிரி, நம்ம ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி பாஸ்கரனை கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி இது எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணதுன்னு சொல்ல வச்சு, ஸோ பாஸ்கரனோட சப்போர்ட்டோட இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தமிழ் ரிபல் பீப்புள், அதாவது ஈழ மக்களை சேர்த்து அவங்க சைட்லேருந்து ஒரு சாஜின்ற ஒரு தீவிரவாதிங்க அனுப்பி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் பாசு வந்து ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு சென்னைக்கு வராங்க. ஸோ அன்றைக்கி வந்து அட்டாக் நடக்காத மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்டாக்கை வந்து எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்கன்றது தான் இந்த ஹோல் சீசன் 2 கதை. இதில் முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா சமந்தா, ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. சமந்தா வந்து ஒரு தமிழ் ஈழப்பெண்மணி மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்ட்ரடக்ஷனே வந்து சீசன் 2 எபிசோட் 2 தான் வரும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அவங்க தான் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இந்த மிஷனை வந்து எடுத்து நடத்துகிற மிஷன் லீடராக இருப்பாங்க. ஏன்னா ஷி இஸ் அன் வெல் ட்ரெயின்டு பைலட்டு. இந்த மிஷன்
அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டில் ஃபுல்லாக பாம்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த இருக்கிற டார்கெட் ஏரியாவில் வந்து அடித்து நொறுக்கணும். ஸோ சமந்தா வந்து ஒரு வெல் ட்ரெயின் பைலட்டு. ஸோ அவங்கள வச்சு இந்த மிஷினை பண்ணுறதா வந்து இவங்க எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக சீசன் டூ எப்படி இருக்குன்னா, சீசன் ஒனில் இருந்த அந்த ஹைப்பு, அந்த எபிசோடுக்கு எபிசோடுக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் வந்து சீசன் டூவில் இல்லை. ஏன்னா சீசன் ஒனில் வந்து கேட் அண்ட் மவுஸ் கேம் வில்லனும் ஹீரோவும் பக்கத்துலேயே இருப்பாங்க, பட் வந்து ஹீரோ கேம் வந்து தான் வில்லன் தெரியாது. அந்தளவுக்கு வந்து வில்லன் அழகாக ப்ளே பண்ணுவார். கடைசி மூணு எபிசோடில் தான் அவன் தான் மெயின் வில்லனே தெரிய வந்து உங்களுக்கு அந்த கதை போகும். பட் இது அப்படி கிடையாது, இவங்க தான் டார்கெட் ஆளுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இவங்களை நோக்கி அவங்க வந்து ஒவ்வொரு க்ளூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க ஹீரோ டீமை. ஸோ அதனால் வந்து இந்த சீசன் ஒனில் இருந்த எக்ஸைட்மெண்ட் வந்து சீசன் டூவில் இல்லை. கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ஃபிலிமிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான், நிறைய பேர் தமிழ் தான் பேசுவாங்க. பழக்கம் போல் ஃபேமிலி மேனோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்மார்க் மாரி அடிச்சு. என்னென்னா ஒரு என்ஐ ஏஜென்ட் வந்து எப்படி ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃபையும் ப்ளஸ் அவரோட வேலை அந்த சீக்ரெட் ஆப்ரேட்டிவ் வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு தான் இதில். சீசன் டூலையும் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பேலன்ஸ் பண்ணுவார், ஃபேமிலியை இழுத்து பிடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் திவாரியோட பொண்ணையும் இந்த சீசனில் வந்து கடத்துவாங்க, ரொம்ப நாள் பிளான் போட்டு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு பரிச்சயப்பட்ட நடிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த சீசனில் வந்து நடிச்சிருக்காங்க, த்ரூ ஓவர் த சீரீஸ் வராங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு டாஸ்க் ஏஜென்ட்டு, எப்படி மும்பையில் வந்து ஜேகே அண்ட் ஸ்ரீகாந்த் திவாரியோ தமிழ்நாட்டில் வந்து அவர் த்ரூ ஓவர் த சீரீஸ் இவங்க கூட இருப்பார், சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுவார், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அப்புறம் ஒரு பதட்டம் இருந்தது, தமிழ் எழுத்தை வந்து தாக்குற மாதிரி வந்து இந்த சீரீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தா தான் புரியும். ஏன்னா வந்து தமிழ் தலைவரையே வந்து பாகிஸ்தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி வந்து பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தலைவர் பொறுப்பில் வந்து அவர் ரிசைன் ஆகிட்டு அந்த தலைவர் பொறுப்பை இன்னொருத்தர் எடுத்து அமைதியை விரும்புகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு தம்பியை இழந்த சோகத்தில் வந்து இவர் தீவிரவாதத்தை கையில் எடுக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு சீனில் வந்து சம்மந்தா வந்து செக்ஷுவல் அப்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த சீன்லாம் வந்து ரொம்ப ராவாக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு ட்ரெயின்டு பைலட்டு, அப்புறம் ட்ரெயின்டு ஃபைட்டரு, அப்புறம் ஒரு எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் ஈழத்துக்கு வந்து போவாங்க, அந்த ஊர் அந்த இடம் எல்லாமே காமிப்பாங்க. அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சம்மந்தாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க மக்கள் எப்படி சம்மந்தாவை காப்பாற்றுறாங்கன்றதை காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஃபுல்லாக வயலன்ஸ் உங்களுக்கு இருக்கும் எக்கச்சக்கமாக. பட் அதே சமயத்தில் வந்து சென்னையில் வந்து இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவதர்ஷன் நடிச்சிருக்காங்க, ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் ரெண்டு மூணு எபிசோடு அவங்களும் வருவாங்க. அப்புறம் அந்த முத்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சென்னையில் இருக்க முக்கியமான போலீஸ் டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து அவங்களும் எந்த அளவுக்கு ப்ரில்லியன்ட் அண்ட் ஸ்மார்ட்டை எப்படி வந்து இந்த சீரீஸை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் காமிச்சிருப்பாங்க. இப்போ மும்பையிலேருந்து நடக்கும் போது தீவிரவாதம் வந்து அதில் மும்பை மக்களும் இருப்பாங்க, தீவிரவாதத்தில் வந்து நார்மலாக நல்லவங்களும் இருப்பாங்களே. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சிருக்கேன். ஸோ இந்த சீரியல் பேன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம தமிழர்களை தாக்கியிருக்காங்களான்ட்டு நிறைய பேர் பார்த்து அவங்களோட வியூஸை வந்து ஷேர் பண்ணும் போது தான் இன்னும் 2-3 days நமக்கு தெரியும். ஸோ அதுவரையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ ஓவராலாக இந்த சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீசன் ஒன் இஸ் பெட்டர் தென் சீசன் டூ, எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து இது ரொம்ப மொக்கையனும் சொல்ல முடியாது, ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் டு இட். ஸோ நீங்களும் ஃபேமிலி மேனோட சீரீஸில் வரணும், மறக்காமல் சீசன் டூவை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நான் கருத்து எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஃபேமிலி மேன் சீசன் டூவை என்டையர் சீரீஸை எபிசோட் வைஸ் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வித் ரிவ்யூவாக நான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறம் போடுவேன். ஸோ மறக்காமல் எஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரத்திற்கு நன்றிகள் பல. அன்புடன் எஸ்கொயர்.